ஒன்றிய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்றைய தினம் அளித்த பேட்டி என்பது மிகப்பெரிய காயத்தை வருத்தத்தை உருவாக்கி இருக்கின்றது. ஒரு ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற தமிழ்நாட்டில் தமிழக மக்களுக்கு ஆறுதலாக ஆதரவாக எவ்வளவு தூரம் பங்களிப்பு செலுத்த முடியும் ஒன்றிய அரசு என்று பேசுவதை விட்டுவிட்டு வம்பு சண்டைக்கு இழுப்பதைப் போல ஒரு பகைமையை எப்படி கையாளுவது என்பதற்கு உதாரணத்தைப் போல அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையும் நேற்று பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவை ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல முடியும். ஆனால் அதுவல்ல இன்றைக்கு வேலை. இன்றைக்கு தேவை என்பது மக்களுக்கான நிவாரணமும் மீண்டெழுகிற செய்ய வேண்டிய உதவிகளும் தான். குறிப்பாக அவர் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை தமிழக அரசின் மீது வைக்கின்றார். அதாவது 12ஆம் தேதியே, இந்த மாதம் 12ஆம் தேதியே வானிலைத்துறை, அகில இந்திய வானியல் துறை வந்து முறையான அறிவிப்பை செய்துவிட்டது. ஆனால் 16, 17ஆம் தேதி வெள்ளத்தை தகுந்த முன்னேற்பாட்டை தமிழக அரசு செய்யவில்லை. எனவே இந்த பேரிடருக்கு தமிழக அரசினுடைய அணுகுமுறையும் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை எடுக்காததும் தான் காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்லியிருக்கிறார். இது மிக மிக அபத்தமானது, மிக தவறானது. இந்த குற்றச்சாட்டை நீங்கள் தமிழக அரசிடம் நீங்கள் சுமத்தினால் அதே குற்றச்சாட்டு உங்களை நோக்கியும் திரும்பும். ஏனென்றால் முதலில் வானிலை துறை அப்படி ஒரு அறிவிப்பை செய்யவில்லை. மிக அதிக கனமழை பெய்யும் என்ற ஒரு அறிவிப்பை தான் செய்ததே ஒழிய 100 சென்டிமீட்டர் அளவுக்கான கனமழை பெய்யும் என்ற முன்னெச்சரிக்கை யாரும் செய்யவில்லை. அதனால்தான் எந்த 17ஆம் தேதி காலை அதி கனமழை இந்த 4 மாவட்டத்திலும் துவங்கி கொட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் 17ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்கள் கன்னியாகுமரி காசிக்கான காசி தமிழ்ச்சங்கம் ரயிலை காணொலியின் வாயிலாக துவக்கி வைக்கின்றார். காசியிலே இருந்து துவக்கி வைக்கின்றார். கன்னியாகுமரி அந்த காசிக்கான அந்த ரயில் கன்னியாகுமரியிலிருந்து அன்றைக்கு மாலை 6:55 புறப்படுகிறது. அதாவது காலையிலிருந்து கனமழை கொட்டி கொண்டிருக்கிற பொழுது ரயிலை துவக்கி வைக்கிறார் பிரதமர். ஏன் வானிலைத்துறை அறிக்கை பிரதமருக்கு தெரியாதா, ஒன்றிய அரசுக்கு தெரியாதா? கொட்டுகிற பேய்மலையில் ஒரு ரயில் பயணத்தை எப்படி துவக்கி வைக்க முடியும்? அது மட்டுமல்ல, அன்றைக்கு அந்த நிகழ்ச்சி இருந்ததால் தான் தென் மாவட்டங்களின் பல ரயிலை ரயில்வே துறையால் ரத்து செய்ய முடியவில்லை என்று பல அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ஏனென்றால் பிரதமருடைய ஒரு நிகழ்ச்சி இருக்கு, நாங்கள் எப்படி ரயிலில் வந்து நிறுத்துறது என்று தெரியாமல் அதிகாரிகளை திக்குமுக்காட செய்த ஒரு சம்பவம் அது. அதனால்தான் வந்து திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் வந்து 6 மணிக்கு புறப்பட்டது. காலையிலே கனமழை துவங்கிடுச்சு. ஆனால் அதை தெரிந்து கொண்டு உடனடியாக பல்வேறு ரயிலை ரத்து செய்திருக்க முடியும். அதுவெல்லாம் ரத்து செய்யாததுக்கு காரணம் வானிலைத்துறை வந்து நவீனப்படுத்தப்படவில்லை, அதனுடைய அறிவிப்பும் அந்த மாதிரி இருந்தது. எனவே மாநில அரசின் மீது நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லுகிற அந்த குற்றச்சாட்டு உண்மை என்றால் இதற்கு முதலிலே பதில் சொல்ல வேண்டியது இந்திய நாட்டினுடைய பிரதமர். வானிலைத்துறை அறிக்கையை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் ஒரு ரயில் பயணத்தை வந்து ரயில் துவக்க நிகழ்ச்சியை அன்றைக்கு கொட்டுகிற பெருவெள்ள மழையில் துவக்க நிகழ்ச்சியை நடத்தியதும் தென் மாவட்டங்களின் பல ரயில்கள் அன்று ரத்து செய்யப்படாமல் இருந்ததற்கும் அது காரணம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு முதலில் அது வந்து ஒரு திசை திருப்புற வேலை. நீங்கள் திசை திருப்பலாம், எப்பொழுது திசை திருப்பலாம்? ஒரு பேரிடர் களத்திலா வந்து திசை திருப்புவீர்கள்? பேரிடர் களத்திலே நின்று கொண்டிருக்கிற தவிக்கிற மக்களுக்கு மத்தியில் அற்ப அரசியல் செய்வதை கைவிடுங்கள். இப்பொழுது தேவை தமிழ்நாட்டுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்குமான நிதி. அந்த நிதியை ஒன்றிய அரசு உடனடியாக கொடுக்க வேண்டும். 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7வது மாதம் 19ஆம் தேதி புயல் வீசியது குஜராத்தில். 17ஆம் தேதி புயல் வீசியது. 2 நாளில் 19ஆம் தேதி கொண்டு களத்துக்கு போனார் பிரதமர் மோடி அவர்கள். 21ஆம் தேதி உடனடியாக 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் வந்து வருத்தம் தெரிவித்து அறிக்கை விடுவதற்கே உங்களுக்கு 6 நாள் ஆனது. 4ஆம் தேதி 5ஆம் தேதி இருந்து சென்னையில் புயல் அவ்வளவு பெரிய வெள்ளம், மொத்த சென்னை வெள்ளத்தில் மிதக்கிறது. 6ஆம் தேதி நெட் எக்ஸாமினேஷனை வந்து ஒன்றியத்துறை நடத்துகிறது. இப்போ தமிழ்நாடு என்றால் இவ்வளவு பாரபட்சம் ஏன் என்ற கேள்வி தான் எல்லோரும் கேட்க விரும்புகிறோம். தயவு செய்து இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை, பேரிடர் நிவாரண நிதியை வழங்குங்கள். மற்ற அரசியல் பேச்சுக்களை எல்லாம், விவாதங்களை எல்லாம் அப்புறம் வைத்துக் கொள்வோம். மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று மட்டுமே நாங்கள் கேட்கிறோம். இதில் வந்து